ப்ரௌசிங் பண்ணலாம், சேட் பண்ணலாம், இமெயில் அனுப்பலாம். உலகமே எங்கள் வீட்டு வரவேற்பறையில் இந்த தேவதையால். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தேவைகள், அடுத்த தேவதையாக ஒரு செல்போன். அப்பா எங்கே போனாலும் நாங்கள் தொடர்பு கொண்டு மகிழ்வோம். பின் அண்ணனுக்கு ஒன்றும் அக்காவிற்கு ஒன்றுமாய் செல்போன்கள். நின்று கொண்டும் படுத்து கொண்டும் ஏன் தூங்கிக் கொண்டும் எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் ஜிஆர்பிஎஸ் என மகிழ்ந்தால் எங்கள் வீட்டு தேவதை இந்த தேவதையால். தேவைகள் அதிகரிக்க வீட்டுக்கு ஒரு கார் வாங்க சிட்டி பேங்கிலும், பக்கத்து ஃப்ளாட்டையும் சேர்த்து வாங்க ஹெச்டிஎஃப்சியிலும் லோனுக்கு அப்ளை செய்தார் அப்பா. ஓ, இன்னும் பல தேவதைகள் வர இருக்கின்றன எங்கள் வீட்டிற்கு. பண தேவைகள் தான் கொஞ்சம் அதிகம். ஓ சாரி, ரொம்ப அதிகம். அப்பா ஆஃபீஸில் ஓவர் டைம் செய்ய வீட்டிலும் தொடர்ந்தது ஆஃபீஸ் ஒர்க். எங்களிடம்தான் செலவு செய்ய நேரமில்லை அப்பாவுக்கு. எதிர்கால தேவையை சமாளிக்க நாங்களும் தயாராகிறோம். இப்பவே கம்ப்யூட்டர் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், அபாகஸ் கிளாஸ், மெமரி டெவலப்மெண்ட் கிளாஸ், இப்படியே டைம் போச்சு. அம்மாவிடம் பேசி ரெண்டு நாள் ஆச்சு. அண்ணனுக்கு கம்ப்யூட்டரே உலகம். விடிய விடிய சேட்டிங், ப்ரௌசிங், மெயிலிங். தானே சிரிப்பான், தானே பேசுவான். எப்போதாவது எங்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லுவான். அம்மா மட்டும் என்ன, டிவி சீரியலில் ஐக்கியமானாள். மலர்கள், கோலங்கள், செல்வி என. செல்வியில் வரும் தாமரையின் மரணம் என் அம்மாவை மிகவும் பாதித்தது. ஞாயிற்றுக்கிழமை பிரியாணிக்கு பதில் நாங்கள் பழைய சாதம் சாப்பிடும் அளவிற்கு. அக்காவும் செல்போனும் இணைப்பிரியா தோழிகளானார்கள். எங்களின் தோழியான எங்கள் அக்கா தொலைந்து போனார். எங்கள் தாத்தா பாட்டி அவர்கள் மட்டும் என்ன, பிஸிதான். நியூஸ், நியூஸ் பேப்பர், கோயில், குளம் என்று. ஓ, நாங்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடி அந்த நாட்கள் மறந்தே போச்சு. டியூஷனுக்கு டைம் ஆச்சு. இப்படித்தான் எங்கள் வீட்டிற்கு தேவதையாய் வந்தவையெல்லாம் சாத்தானாய் மாறின. இந்நிலையில் மீண்டும் ஆய் ஒரு சாத்தான். அப்பா டார்ச் அடிக்க, கேண்டிலை அம்மா பற்ற வைக்க சுற்றி நாங்கள். நோ டிவி, நோ செல்போன், நோ ஸ்கூல், நோ ஆஃபீஸ், நோ நியூஸ் பேப்பர், நோ கம்ப்யூட்டர். யாருக்கும் எங்கும் செல்ல முடியாத நிலை. எங்கள் வீட்டு தேவதைகள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில். இசிச்சேரில் தாத்தா பாட்டி. தாத்தா விடுகதை போட, பாட்டி கிண்டல் பண்ண, அம்மா விடையை காண முயல, அண்ணன் கண்டுபிடிக்க, நாங்கள் குறும்பு செய்ய, அப்பா எங்களை அதட்ட, அக்கால் சிபாரிசில் மீண்டும் ஆய் தப்பித்தோம். மீண்டும் அதே மகிழ்ச்சி, அதே குதூகலம், அதே சந்தோஷம். ஆ, இப்படியே ரெண்டு நாட்களும் போனது. இப்படித்தான் சாத்தானாய் வந்த மழை எங்களுக்கு தேவதையாய் தெரிந்தார். இதுதான் சாத்தான் தேவதையான கதை. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த தேவதையை வரவேற்பீர்களா? ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள், முக்கிய அறிவிப்பு. வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம். மழை இன்னும் ரெண்டு நாட்களுக்கு நீடிக்கும். எங்கள்
Yeah.
எங்கள் சுவாசம் இந்திய சுவாசமே, இந்திய தேசம் எங்கள் தேசமே, எங்கள் சுவாசம் இந்திய சுவாசமே. வந்தே மாதரம் என்போ அதுவே எங்களின் இன்பம், வந்தே மாதரம் என்போ அதுவே எங்களின் இன்பம், இந்திய தேசம் எங்கள் தேசமே, எங்கள் சுவாசம் இந்திய சுவாசமே. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு படிகளை தாண்டிடுவோம், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு படிகளை தாண்டிடுவோம். வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். இந்திய தேசம் எங்கள் தேசமே, எங்கள் சுவாசம் இந்திய சுவாசமே, இந்திய தேசம் எங்கள் தேசமே, எங்கள் சுவாசம் இந்திய சுவாசமே. சாதனை படைப்போம் இந்த ஜகத்தினை ஜெயிப்போம், சாதனை படைப்போம் இந்த ஜகத்தினை ஜெயிப்போம். வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். இந்திய தேசம் எங்கள் தேசமே, எங்கள் சுவாசம் இந்திய சுவாசமே. வன்முறை ஒழிப்போம் நம் தாயகம் காப்போம், வன்முறை ஒழிப்போம் நம் தாயகம் காப்போம். வந்தே மாதரம், 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 வந்தே மாதரம். இந்திய தேசம் எங்கள் தேசமே, எங்கள் சுவாசம் இந்திய சுவாசமே, இந்திய தேசம் எங்கள் தேசமே, எங்கள் சுவாசம் இந்திய சுவாசமே. வந்தே மாதரம், 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 வந்தே. காற்றில் அசையும் நேரம்
பார்த்து நீ யார் என்றேன். என் பெயர் ஆமை. நீ யார்? நானே மனிதன். நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே. நானே மனிதன். நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே. அப்படியா? என் பெயர் ஆமை. நான் மிகவும் பொறுமையானவன். என்னை நாட்டுக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் வரக்கூடாது என தடை செய்கின்றனர். ஏனெனில் நான் வந்தால் நாடும் வீடும் விளங்காமல் போய்விடுமா? மடையர்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள். எப்படியோ ஆமை, எப்படியோ இது எனக்கும் புரியல, எனக்கும் தெரியலையே. எப்படியோ ஆமை, எப்படியோ
இது எனக்கும் புரியல எனக்கும் தெரியலையே வீட்டுக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் வரக்கூடாதது ஆமையாகிய நான் அல்ல கல்லாமை இல்லாமை முயலாமை பொறாமை இதைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள் இதை தவறாய் புரிந்து கொண்டார்கள் நீங்களாவது மனிதனுக்கு சொல்லுங்களே நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே காடோ நல்ல வீடோ அழகிய தீவோ அவசர உலகோ எனக்கே தெரியல எனக்கே புரியலையே அழகிய வெள்ளை முயல் தாவி குதித்து வர முன்னே சென்றேன் நான் நீ யார் என்றது முயல் நானே மனிதன் நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே நானே மனிதன் நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே ஓ அப்படியா மிக்க மகிழ்ச்சி நான் தான் குட்டி முயல் இனி எல்லோருக்கும் பிடிக்கும் மிகவும் அழகானவள் அகம்பாவும் பிடித்தவள் அல்ல அழகு என்பது ஆபத்தானது என்பர் என் வாழ்க்கையிலையும் அப்படித்தானோ என்னவோ எப்படியோ முயலே எப்படியோ எனக்கும் தெரியல எனக்கும் புரியலையே எப்படியோ முயலே எப்படியோ இது எனக்கும் புரியல எனக்கும் தெரியலையே உங்களை போன்றோ என் அழகுக்காக வீட்டில் என்னை வளர்த்திருந்தார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் என்னையும் உணவாக சாப்பிடுகின்றனர் வேண்டாமே இது வேண்டாமே எங்களையும் நீங்கள் வாழ விடுங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே காடோ நல்ல வீடோ அழகிய தீவோ அவசர உலகோ எனக்கே தெரியல எனக்கே புரியலையே நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே திடீரென உருமல் சத்தம் பயந்து நடுங்கினேன் நான் ராஜ நடவுடன் சிங்கம் வந்தது அலறி ஓடினேன் நான் நெல் ஓடாது யார் நீ என்றது சிங்கம் நானே மனிதன் நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே நானே மனிதன் நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் நெல் நான் தான் சிங்கம் என் குரல் கம்பீரமானது என் உருவம் பயங்கரமானது என்னை கண்டால் அனைவருக்கும் பயம் ஏன் தெரியுமா எங்கள் இனத்தையே நான் அடித்து சாப்பிடுவேன் கடவுள் ஏனோ தெரியவில்லை என்னை மாத்திரம் அப்படி படைத்து விட்டார் எப்படியோ சிங்கம் எப்படியோ இது எனக்கும் புரியல எனக்கும் தெரியலையே எப்படியோ சிங்கம் எப்படியோ இது எனக்கும் புரியல எனக்கும் தெரியலையே ஆனால் மனிதர்கள் தங்களை சிங்கம் போல என பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள் மனிதர்கள் இயற்கையிலேயே அன்பானவர்கள் மனிதர்களை அவர்களாகவே இருக்க சொல்லுங்கள் மனிதன் மனிதனை அழிக்க வேண்டாம் நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே காடோ நல்ல வீடோ அழகிய தீவோ அவசர உலகோ எனக்கே தெரியல எனக்கே புரியலையே
மறுபடியும் ஓடத் துவங்கினேன். எதிரே கருத்த கனத்த உருவம் படீர் என நின்றது. நீ யார் என்றது? நானே மனிதன் நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே. நானே மனிதன் நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே. நான்தான் மிகவும் பயமுள்ளவன், குண்டானவன். என் பெயரை பயன்படுத்தி கிண்டல் செய்கிறீங்க. என்னை போல் கடுப்பாக இருப்பதாக சில வருத்தப்படுகிறார்கள். எப்படியோ யானை எப்படியோ, எனக்கும் புரியல எனக்கும் தெரியலையே. எப்படியோ யானை எப்படியோ, இது எனக்கும் புரியல எனக்கும் தெரியலையே. அவர்களுக்கு சொல்லுங்கள், Black is Indian color. நாட்டுக்குள்ளே வீடோ அழகிய தீவோ அவசர உலகோ, எனக்கே தெரியல எனக்கே புரியலையே. மீண்டும் நான் ஓட எதிரே நீண்ட கழுத்து சடார் என நின்றேன். நீ யார் என்றது? ஒட்டகம். நானே மனிதன் நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே. நானே மனிதன் நான் தானே உங்களை பேட்டி காண வந்தேனே. ஒட்டகம், எனக்கு மிகவும் தன்னம்பிக்கை உண்டு. என் மீது எவ்வளவு சுமை வைத்தாலும் பாலைவன மணலில் என்னால் வேகமாக வர முடியும். இருந்தாலும் என் முகம் விகாரமாக இருப்பதாக கேலி செய்கின்றனர். எப்படியோ ஒட்டகமே எப்படியோ, இது எனக்கு புரியல எனக்கே தெரியலையே. எப்படியோ ஒட்டகமே எப்படியோ, இது எனக்கே புரியல எனக்கே தெரியலையே. உன் முகத்தில் நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளலாமே. நான் ஒரு முறை தண்ணியை குடித்தால் அதனை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்திக் கொள்வேன். ஏன் நீங்களும் கூட வீணாய் போகும் பயணியரை என்னை போல் சேமிக்கலாமே. நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே. நாட்டுக்குள்ளே ஒரு நாள் பேட்டி காண போனேனே. நாடோ நல்ல வீடோ அழகிய தீவோ அவசர உலகோ, எனக்கே தெரியல எனக்கே புரியலையே. சாத்தான் தேவதையான கதை, த காஸ்ட் ஆஃப் மாடர்ன் லிவிங். இது அந்த காலம். காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என எங்களை பார்த்துத்தான் எழுதியிருப்பானோ அந்த கவிஞன். என்னே மகிழ்ச்சியான நாட்கள் அந்த நாட்கள். இனி சாத்தான் தேவதையான கதை, த காஸ்ட் ஆஃப் மாடர்ன் லிவிங். இது எங்கள் குடும்பம், எங்கள் அப்பா, பாசமான அப்பா. ஆஃபீஸ் டைம் போக மீதி நேரம் முழுவதும் எங்களுடன் தான். எங்கள் அம்மா, அன்பின் அம்மா, முழு நேரமும் எங்களுக்காக, எங்கள் வீட்டு முதியோருக்காக, அப்பாவுக்காக, எப்போதுமே தமக்காக மட்டுமல்ல. எங்கள் அண்ணன், அருமையான அண்ணன், புதியதை கற்பதில் ஆர்வம் அதிகம். அம்மாவிடம் பிடிவாதம் செய்வான், அப்பாவிடம் அடங்கி போவான். கணக்கு என்றால் கொள்ளை பிரியம். அது எங்களுக்கு சொல்லித் தரும்போது கூட வெளிப்படும். எங்கள் அக்கா, அழகான அக்கா, எப்போதும் டீச்சர் என்பது அவள் எண்ணம். பிரம்பை தூக்கி எங்களை அடிக்க அடிக்கடி ஓடி வருவாள். ஆனால் நாங்கள் அடி வாங்கியதென்பதே இல்லை. எங்கள் வீட்டு முதியோர்,
அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் தாத்தா பாட்டி. கிரெடில்ஸ் போடுவதும், ஹிந்து நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிப்பதும், மேட்ரிமோனியல் அஸ்ட்ராலஜி என பொழுதை போக்குவதும் அவர்கள் பணி. அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இன்னமும் தாத்தா பாட்டியை கண்டால் பயம், ஆனால் அவர்களுக்கோ எங்களை கண்டால்தான் பயம். நாங்கள் யார்? நாங்கள்தான் எங்கள் வீட்டு மழலைகள். இதுதான் எங்கள் குடும்பம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கும்மாளம், ஒளிவு மறைவு என்பதே இல்லை. யாருக்கும் ஓடி ஒளிய தேவையில்லை. பெரும்பணம் என்பதும் இல்லை, ஆனால் மகிழ்ச்சிக்கு குறைவென்பது இல்லவே இல்லை. இது ஓர் சனிக்கிழமை இரவு. தாத்தா விடுகதை போட, பாட்டி கிண்டல் பண்ண, அம்மா விடையை காண முயல, அண்ணன் கண்டுபிடிக்க, நாங்கள் குறும்பு செய்ய, அப்பா எங்களை அதட்ட, அக்கால் சிபாரிசில் தப்பிப்போம் நாங்கள் ஒவ்வொரு வாரமும். எங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க தேவதையாய் ஒரு கலர் டிவி. டாப் 10 தொலைக்காட்சியில் முதன் முதலாக நியூஸ் சீரியல்ஸ் என அனைவரும் மகிழ்ச்சியால் பூரித்துதான் போனோம் இந்த தேவதையால். தேவைகள் அதிகரிக்க எங்கள் வீட்டில் மீண்டும் ஒரு தேவதையாய் ஒரு கம்ப்யூட்டர். அண்ணனுக்காக இன்டர்நெட் வசதியுடன் ப்ரௌசிங் பண்ணலாம், சேட் பண்ணலாம், இமெயில் அனுப்பலாம். உலகமே எங்கள் வீட்டு வரவேற்பறையில் இந்த தேவதையால். புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தேவைகள். அடுத்த தேவதையாக ஒரு செல்போன். அப்பா எங்கே போனாலும் நாங்கள் தொடர்பு கொண்டு மகிழ்வோம். பின் அண்ணனுக்கு ஒன்றும் அக்காவிற்கு ஒன்றுமாய் செல்போன்கள். நின்று கொண்டும் படுத்து கொண்டும் ஏன் தூங்கிக் கொண்டும் எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் ஜிஆர்பிஎஸ் என மகிழ்ந்தால் எங்கள் வீட்டு தேவதை இந்த தேவதையால். தேவைகள் அதிகரிக்க வீட்டுக்கு ஒரு கார் வாங்க சிட்டி பேங்கிலும், பக்கத்து ஃப்ளாட்டையும் சேர்த்து வாங்க ஹெச்டிஎஃப்சியிலும் லோனுக்கு அப்ளை செய்தார் அப்பா. ஓ, இன்னும் பல தேவதைகள் வர இருக்கின்றன எங்கள் வீட்டிற்கு. பண தேவைகள் தான் கொஞ்சம் அதிகம். ஓ சாரி, ரொம்ப அதிகம். அப்பா ஆஃபீஸில் ஓவர் டைம் செய்ய வீட்டிலும் தொடர்ந்தது ஆஃபீஸ் ஒர்க். எங்களிடம்தான் செலவு செய்ய நேரமில்லை அப்பாவுக்கு. எதிர்கால தேவையை சமாளிக்க நாங்களும் தயாராகிறோம். இப்பவே கம்ப்யூட்டர் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், அபாகஸ் கிளாஸ், மெமரி டெவலப்மெண்ட் கிளாஸ், இப்படியே டைம் போச்சு. அம்மாவிடம் பேசி ரெண்டு நாள் ஆச்சு. அண்ணனுக்கு கம்ப்யூட்டரே உலகம். விடிய விடிய சேட்டிங், ப்ரௌசிங், மெயிலிங். தானே சிரிப்பான், தானே பேசுவான். எப்போதாவது எங்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லுவான். அம்மா மட்டும் என்ன, டிவி சீரியலில் ஐக்கியமானாள். மலர்கள் கோலங்கள் செல்வி என. செல்வியில் வரும் தாமரையின் மரணம் என் அம்மாவை மிகவும் பாதித்தது. ஞாயிற்றுக்கிழமை பிரியாணிக்கு பதில் நாங்கள் பழைய சாதம் சாப்பிடும் அளவிற்கு. அக்காவும் செல்போனும் இணைப்பிரியா தோழிகளானார்கள். எங்களின் தோழியான எங்கள் அக்கா தொலைந்து போனாள். எங்கள் தாத்தா பாட்டி அவர்கள் மட்டும் என்ன, பிஸிதான். நியூஸ் நியூஸ் பேப்பர் கோயில் குளம் என்று. ஓ, நாங்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடி அந்த நாட்கள் மறந்தே போச்சு. டியூஷனுக்கு டைம் ஆச்சு. இப்படித்தான் எங்கள் வீட்டுக்கு தேவதையாய் வந்தவையெல்லாம் சாத்தானாய் மாறின. இந்நிலையில் மீண்டுமாய் ஒரு சாத்தான். வேகத்தில் வீசும். எனவே பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும். மின்சாரம் இல்லாத பகுதிகளை சரி செய்ய இரு நாட்களாவது இருட்டில் ஓடாத, இங்கே உட்காரு. யார் எடுத்தது? அப்பா டார்ச் அடிக்க, கேண்டிலை அம்மா பற்ற வைக்க சுற்றி நாங்கள். நோ டிவி, நோ செல்போன், நோ ஸ்கூல், நோ ஆஃபீஸ், நோ நியூஸ் பேப்பர், நோ கம்ப்யூட்டர். யாருக்கும் எங்கும் செல்ல முடியாத நிலை. எங்கள் வீட்டு தேவதைகள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில். ஈசி சேரில் தாத்தா பாட்டி,
தாத்தா விடுகதை போட பாட்டி கிண்டல் பண்ண அம்மா விடையை காண முயல அண்ணன் கண்டுபிடிக்க நாங்கள் குறும்பு செய்ய அப்பா எங்களை அதட்ட அக்கால் சிபாரிசில் மீண்டும் ஆய் தப்பித்தோம். மீண்டும் அதே மகிழ்ச்சி, அதே புதுமுகம், அதே சந்தோஷம். ஆம், இப்படியே ரெண்டு நாட்களும் போனது. இப்படித்தான் சாத்தானாய் வந்த மழை எங்களுக்கு தேவதையாய் தெரிந்தார். இதுதான் சாத்தான் தேவதையான கதை. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த தேவதையை வரவேற்பீர்களா? ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் முக்கிய அறிவிப்பு. வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம். மழை இன்னும் ரெண்டு நாட்களுக்கு நீடிக்கும்.